தங்கமுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லார மனசுலயும் தங்குவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தங்கதான் எல்லார மனசுலயும் தங்கிட்டான். நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தங்கலான்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்கலான் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த இவ்வளோ பெரிய மிகப்பெரிய படத்தில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதே மாதிரி ஞானவர் சாருக்கும் சிஎன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்கலானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் சிந்தி உழைச்சிக்கிறாங்க. அது நான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்கலான் எல்லா மனசையும் தங்கிட்டான். நன்றி. ஒரு செகண்டில் பேச முடியாது. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஐ ரியலி வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் பிகாஸ் ஐ ஹவ் பீன் ரிசீவிங் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. ஐ ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல் ரைட் நவ் இன் திஸ் மொமெண்ட். ஐ வுட் ஸ்டார்ட் வித் அவர் பிலவட் டிரெக்டர் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார், யூ ஹாவ் கிவன் மீ சம்திங் அமேசிங் அண்ட் ஐ ஆம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் வெரி வெரி ஹானர்ட் அண்ட் ப்ரவுட் டு ஹாவ் ஷேர்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் விக்ரம் சார். அவர் ஒர்க் பண்ணுறத பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பணியாக தான் நான் பார்க்குறேன். ஹீ இஸ் சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர் அண்ட் இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆல்சோ ஐ மிஸ் பாரு மேம் டுடே. கங்கம்மா இஸ் அன் எமோஷன் ஆக்சுவலி. அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் வென் ஐ வாட்ச்ட் ஹர் ஈவன் வென் ஐ ஒர்க் வித் ஹர். கங்கம்மா, ஐ ரியலி மிஸ் யூ டுடே. அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடிச்சது. அண்ட் ஐ ஏர்ன்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், அர்ஜுன் அண்ட் ஹரி. அண்ட் ஐ காட் டு நோ முத்து சார், டேனியல் சார், ஆனந்த் சுவாமி சார், பசுபதி சார். ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், sound, everybody, I really, really, my huge thanks to you. And our sweet ADs, enna ketaalum kochukama takkana arrange pannuvaanga, takkana help pannuvaanga. They were super sweet. And anbona, my personal thanks to you. And romba romba nandri. Enakku nandri thavara indha moment la vera enna solradhunu theriyala. Thank you so much. Oorada nambargalukkum, meedil amandirukkum thirikalamargalukkum என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறதா நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார்பட்டா ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும்போது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கணும். நான் நாவலிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சாப்பாட்டிலருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஒரு படத்துலையும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான் தன்னோட கிராமத்தில் வந்து கணத்துக்காக பள்ளம் தோண்டும்போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அதை அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஆனால் அதை அவர் மாற்றின விதம் வந்து தங்கலான் கண்ட சிலை கிடைக்க வரோம். அந்த சிலை வந்து காரியம் இருக்கும்போது அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்தோட மெட்டாஃபரிக்கலாம் வந்து அது மாறிடுச்சு. ஒரு ஒரு திரை ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். ஸோ திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கதான் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சாப்பாட்டா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால் என்னால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏழு மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும், அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்போது தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்போ திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு,
ஏதோ ஒரு வகையில பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக? அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது. அப்படித்தான் வந்து நான் வந்து பாக்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போக கூடாது? ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது? ஒரு எவால்வேட், ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆப் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அது சாட்சி தான் இந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் குறிப்பா எனக்கு விக்ரம் சார், நான் ஆக்சுவலா நான் மேடையில் சொன்னேன், அவர் அப்ப இல்ல சார், நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் காஷ்மீர் தியேட்டர்ல மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. ராவணன் படத்துக்கு வந்து பிகைன் ரூட்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நாங்கள் நீங்கள் வந்து சியான் சார் சந்திச்சு நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்டப்படுதே கொஞ்சம் அப்படி தயக்கமாக இருந்தது. அவர் தோல் மேலே கை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் சார். ஒரு பிபிஎல் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் சார். என்ன நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலாக எப்பவுமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த ஃபோட்டோ என்னோடய ஃபேஸ்புக்லேயுமே ஆக்சுவலாக இருக்குது, அவரோட நான் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து, இங்கே இருக்கிற நானோ இல்லை இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரோ சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்டர்பிரேஷன் மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசுறதை விட அவங்க வந்து சொல்றதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புராண இதிகாசங்களை குறிப்பாக இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகலிக்கை, சாவரி மோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்கிறார். எம்பி வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா விண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவில் அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அதை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்னோடய நினைவில் இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலால் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இப்போ சமயமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து, இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணிருக்கோம். ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்துக்கு அந்த படத்தில் நானும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், இந்த வெற்றியை உங்களாக பகிர்ந்ததுன்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் அழகிய பெரியவன் அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பாக இந்த டயலக்ட், இந்த ஸ்லாங் வந்து, ஏன்னா தமிழ் சினிமாவில் இவருக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்கள் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தில் வட்டார மொழி. அதெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவிற்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாததுனால என்ன பேச சொன்னாங்க, ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும்னு எனக்கு தெரியல. ஃபர்கிவ் மீ இஃப் ஐ எம் மெஸ்ஸிங் அப் சார். சார் ப்ளீஸ், தங்களான் கோல்டன் விக்ட்ரி அதை ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் everyone fans, thank you everyone here. No, I'm actually nervous right now sir. Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much Vikram sir for you've given not only your acting but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul, he's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Jnanvel sir da pesirkanum, but it's doing really well and we are very happy.
and Telugu it has received very well, just like Tamil, and we have increased the screens also. Day two, we are very happy it has done great. I don't know. Thank you so much. I mean, rest, I think Shakti sir will speak. He will be able to tell it. Sorry, thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாது இருக்கு, இன்னைக்கு வந்தேன். தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதோ முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசன்ற ரோல் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ, உங்களால் தான் அது நான் வந்து அந்த மொழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ரொம்ப நன்றி அண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்பயுமே மறக்க மாட்டேன், எப்பயுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார், பெரிய ரோல் மாடல் சார், நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் நீங்கள் பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக உற்சாகப்படுத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப, இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபகாரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போயிட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போயிட்டு. இந்த ப்ளூ கலர், எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்சோடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்த தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு, இந்த இடம் நான் எங்கே இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாலவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோடய ஒரு பயங்கரமான மூமெண்ட் ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம் தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கும் நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமோ அப்புறமா வந்து ஊடக நம்ம கலைஞர்களும் வணக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த படத்தில் காஸ்ட்யூம் வந்து எடுத்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விவஸை வந்து இன்றைக்கி காலேஜாக பாஸாக படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக இங்கே இருக்கனாது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ இந்த சார்பட்டா பரம்பரையில் இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அது தான். ஸோ அந்த ஃபஸ்ட் படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிக்கை நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஒர்க் பண்ண
ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சிதா, அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி, கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு, எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்லணும்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க மூணு பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுலேருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு, கிறுக்கலாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கமலாகவும் அரசாணியாகவும் தாட்சாணியாகவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்தில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.